தென்காசி, நெல்லை, தேனி, கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று காலை பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. செங்கல்பட்டு, திருவள்ளூர், பொன்னேரி, கரூர், சிதம்பரம், விருதாச்சலம், கம்பம், பெரியகுளம், திருச்செந்தூர் உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியது. திண்டுக்கல், நத்தம், வத்தலகுண்டு, அருப்புக்கோட்டை, நெல்லை உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை வெளுத்து வாங்கியது. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக மேட்டுப்பாளையத்தில் 13 சென்டிமீட்டர் மழை பெய்தது. ராமநாதபுரம் மாவட்டம், கமுதி, தென்காசி மாவட்டம், சிவகிரி, சென்னை, ஆலந்தூர் ஆகிய பகுதிகளில் தலா 12 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம், புழல், தஞ்சாவூர் மாவட்டம், அதிராம்பட்டினம் பகுதிகளில் தலா 11 சென்டிமீட்டரும், சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் 10 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. சென்னை மீனம்பாக்கம் பகுதியில் 9 சென்டிமீட்டர் வரை மழை கொட்டி தீர்த்தது. அதி கனமழை பெய்யக்கூடிய தென் மாவட்டங்களில் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை, கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மாவட்டங்களில் பள்ளிகளுக்கும், மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை விடப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பள்ளிகள் வழக்கம் போல செயல்பட்டன. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம், கல்லாறு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் மேட்டுப்பாளையம், உதகை மலை ரயில் பாதையில் கல்லார் அட்டர்லி ரயில் நிலையங்களுக்கு இடையே 5-க்கும் மேற்பட்ட பகுதிகளில் மண் மற்றும் பாறைகள் சரிந்து தண்டவாளத்தில் விழுந்துள்ளன. இதனால் இன்று காலை செல்ல இருந்த மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டது. தண்டவாளத்தை சீர் செய்யும் பணியின் காரணமாக இன்று ஒரு நாள் மலை ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல குன்னூர் மேட்டுப்பாளையம் நெடுஞ்சாலையில் பர்லியாறு பகுதியில் மரம் சரிந்து விழுந்தது. அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகளே மரத்தினை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்தனர். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். குறிப்பாக கடலோர பகுதிகளில் பாதிக்கப்படும் மக்களை தங்க வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தாமிரபரணி ஆற்றில் ஆழமான பகுதிக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் 3 சிறப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு, துணை ஆட்சியர் மற்றும் ஏடி கடலில் 1 சிறப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு, அதே போல் சுகாதாரத்துறை, உள்ளாட்சி, வருவாய், காவல், இந்த மாதிரி அனைத்து துறைகளும் இணைந்து, அதோடு இந்த சாலை பராமரிப்புக்கான நெடுஞ்சாலை துறைகள், தீயணைப்பு துறை, இவர்களோடு இணைந்து குழுக்கள் ஒவ்வொரு வட்டாரத்திலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. எந்த சம்பவங்கள் நடந்தாலும் உடனடியாக அதை வந்து ரெஸ்பான்ஸ் செய்வதற்கும், அதே போல் எல்லா பள்ளிகள், எல்லா இடங்களும் தயார் நிலையில் வைப்பதற்கும், குறிப்பாக கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய ஷெல்டர், இதெல்லாம் தயார் நிலையில் வைப்பதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் அங்குள்ள ஆறுகளின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. கோதை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து திருப்பரப்பு அருவியில் வரும் நீரின் அளவு உயர்ந்துள்ளது. மேலும் மெயின் அருவிக்கு அதிகப்படியான நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் அங்கு சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அருவி அருகே பயணிகள் உடைமாற்றும் அறை மீது மரம் சாய்ந்து விழுந்திருப்பதால் அதனை சரிசெய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்று தென்காசி, நெல்லை, தேனி, கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த மாவட்டங்களில் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் 12 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், தூத்துக்குடியில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.